ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட்பிக்ஸ். சீமான ஒரு கருத்தை வச்சு சொல்கிறார், என்னன்னா இந்த கட்சி வந்து மூடக்கூடிய மூடுறது தான் வந்து சிறந்தது, கட்சியினுடைய தொடக்க விழா இன்றைக்கு கொண்டாடுற நிலையில் இந்த மூடுவது தான் சிறந்தது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுகவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ சின்னம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஏற்கனவே தினகரனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கட்சியை உடைக்க வேண்டும், ரெட்டலை முடக்க வேண்டும், அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உடல்நலம் குன்றிய சூழ்நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரம் செய்து கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன் உடல்நலம் பாராமல் எங்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி நம்முடைய அம்மா ஆட்சியை அம்மா அவர்கள் நிறுவினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசாக, ஒரு ஆற்றல் மிக்க அரசாக இன்றைக்கு வழிநடத்தி சென்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரும் இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற நிலையில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு மக்கள் நல அரசாக இருக்கின்ற நம்முடைய அம்மாவுடைய அரசை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும், எப்படியாவது அதற்கு எந்த வகையிலாவது இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே திரு ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று திரு தினகரன் அவர்களும் கூட்டு சேர்ந்து எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்ற அடிப்படையிலே தர்மம் எங்கள் பக்கம் நின்றது. எனவே அம்மாவினுடைய அத்தனை அருள் எங்களுக்கு உள்ள இருக்கின்ற காரணத்தினால் அம்மாவுடைய அரசை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. எதிர்காலத்திலும் நிச்சயமாக அது முடியாத ஒன்று. திரு ஸ்டாலின் அவர்கள் பணம்பலம் விழுமா விழுமா என்று எட்டி எட்டி பார்த்து கடைசியில் அவருக்கு கழுத்தோலி ஏற்பட்டுதான் மிச்சம். எனவே நடக்காத ஒன்று. 2021 அம்மா ஆட்சி தொடரும், அதன் பிறகும் மீண்டும் மக்களை சந்தித்து நிச்சயமாக அம்மா ஆட்சி அரியணை ஏறும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை நீங்கள் கேட்டது எத்தனை சதிகள் செய்தாலும் சரி, அவற்றையெல்லாம் முறியடித்து நாங்கள் வெற்றி பெறுவோம். இது வந்து கொள்கை முடிவு. எப்படி ஒரு அரசுக்கு கொள்கை முடிவு இருக்குமோ அதே போல் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் கொள்கை முடிவு இருக்கும். எனவே இது நானும் இங்கே இருக்கின்றவர்களும் எடுக்கின்ற முடிவில்லை, இது தலைமை எடுக்கின்ற முடிவு. அது உரிய நேரத்தில் தேர்தல் கமிஷன் அது அதிகாரபூர்வமாக அவர்கள் தேதி அறிவிக்கும் போது வேட்பாளர் குறித்து தலைமை தான் முடிவு செய்யும். எப்போதுமே அவருக்கு வந்து அந்த சிந்தனை தான் அவருக்கு. ஏன்னா அவரே வந்து ஊழலில் திளைச்சவர். அதாவது தான் திருடன் பிறரை நம்பா, தான் திருடி பிறரை நம்பா, திருடன் எப்படி அவனை நம்புவான்? அதனால் வந்து அவங்க நம்புறதே இல்லை. அதனால் வந்து பார்க்குறவங்க கண்ணோட்டம் தான். அதனால் எங்களை பொறுத்தவரையில் அம்மாவுடைய அரசு ஒரு வெளிப்படையான அரசு. மத்திய அரசிடமிருந்து பெறப்படுகின்ற நிதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய வெளிநிறுவனம் பெறுகின்ற நிதியாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்டாக எவ்வளவு நிதியெல்லாம் செலவு செய்யப்பட்டது என்று எல்லாம் அவ்வப்போது சட்டமன்றத்திலே அது அமைச்சர்கள் அதே போன்று பல்வேறு அறிக்கைகள் மூலமாக நாங்கள் தெரிவிக்கின்றோம், மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். எனவே இது வெளிப்படையான அரசு, அவர் சொல்வதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. ஆசைப்படுகின்றேன். ஒன்று மட்டும், 1967 அப்போது இந்தி நம்முடைய தமிழ்நாட்டில் நுழைந்த போது அது முழுமையான அளவிற்கு கடுமையாக எதிர்த்து இந்தி எந்த வடிவத்தில் நுழையக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக நின்றவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள், அதாவது பேருந்தர் அண்ணா அதே போன்ற புரட்சித் தலைவர் நம்முடைய அம்மா. அவர்கள் என்ன மொழிக் கொள்கைகள் கடைபிடித்தார்களோ அதே மொழிக் கொள்கையை தான் நிச்சயமாக நாங்கள் வந்து கடைபிடிப்போம். தமிழை பொறுத்தவரை ஆட்சி மொழி, ஆங்கிலத்தை பொறுத்தவரை அது இணைப்பு மொழி.
எனவே இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு இதில் வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. எனவே அவர் பார்க்குறாரு என்ன சொன்னால் எடுபடும் என்ன சொன்னால் எடுபடும் பார்த்து பார்த்து சீ சீ இந்த பழம் புளிக்கின்ற கதையை நரி கதை தான் ஸ்டாலினுக்கு பொருந்தும். காங்கிரஸ் இயக்கமே ஊழல் மொத்த இளத்த இயக்கம் போபர்ஸ் ஊழல் பீரங்கி பேர ஊழல் இப்படி பார்த்தீங்கன்னா அதான் இன்னொரு இந்த மாருதிக்கார் ஊழல் அதே போன்று பல்வேறு அதான் இன்னொரு ஊழல்லாம் இல்லை இல்லை நகர்வலா ஊழல் இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்துடலை இதெல்லாம் அத்தனை ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் வந்து காங்கிரஸ் தான். எனவே அவர்கள் வந்து அவர்களுடைய பார்வையிலே வந்து அப்படி இருக்கலான்னு சொன்னால் அவர்கள் மேல் தான் குற்றம் இல்லையே எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. பொதுவாகவே வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டை என்றைக்கும் ஆளக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. எனவே இதில் வந்து போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அதில் வந்து கிஞ்சித்தும் உண்மை இல்லை. அது நீங்கள் சொல்லுவது தவறு. இப்போது டெங்கு முழுமையான அளவுக்கு கட்டுக்கோப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அது குறித்த ஆய்வு நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளும் இந்த வருவாய்த்துறை அதே போன்று இது ஆர்டிஎல்லி அதாவது வந்து உள்ளாட்சித்துறை அதே போன்று எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று அந்த ஏடிஎஸ் கொசு கடித்த பின்பு டெங்கு வந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது அதில் முழுமையான அளவிற்கு வந்து எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து எல்லா மருந்துகளும் வந்து எல்லா மருத்துவமனையிலும் அது டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து மருந்து கொடுத்து வந்து எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். ஆரம்ப நிலையிலே கொசு உற்பத்தி தடுக்க வேணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோஸ் அதை வந்து நம்ம ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே பிரச்சாரம் வந்து அங்கங்கே மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு அதையெல்லாம் நீங்கள் ஊடகங்கள் கூட நீங்கள்லாம் வந்து போட்டுட்ருக்கீங்க. அமைச்சர்கள் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு சென்று அதை ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர்லாம் போட்டு பலவிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் அரசோடு இன்றைக்கு வந்து மக்களும் கைகோர்த்து இன்றைக்கு வருகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து டெங்கு கட்டுப்படுத்தப்படுகின்ற நிலை இருக்கின்றது.